வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயா பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஓம் அகத்தி சாயினம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசியானம. என்னோடய பேர் வந்து கே சிவசங்கரன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். கடந்த 2012 நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. முதல்ல வந்து ஐயா பார்க்க வரதுக்கு முன்னாடி வந்து ஞான திருவடி நூலை படித்து தான் எனக்கு ஓங்காரக்குடியில் வந்து எனக்கு அறிமுகமானது. இப்போ ஞான திருவடியை படித்தோன்னே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதோட இங்கே ஃபோன் பண்ணி ரவிச்சந்திரன்ட்ட ஃபோன் பண்ணி, ஐயா எங்களுக்கு புக்கு கொடுங்க, இங்கே ராமநாத அற்புதமாக இருக்குது, இது ராமநாதபுரத்தில் மக்கள்கிட்டலாம் சேர்க்கணும்னு ஆர்வமாக இருந்து கேட்டு இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. வாங்கி ஒரு 6 தொண்டு செஞ்சேன். 6 காலத்துக்கு அப்புறம் தான் வந்து ஐயா பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஐயா வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. தினசரி ஒரு 30 வந்து வீட்டில் மனைவி சமைச்சு கொடுப்பாங்க. பொட்டணம் போட்டு முடியாதவங்களுக்கெல்லாம் போய், ரோட்டில் முடியாமல் படுத்து கிடக்கிறவங்க, வயதானவங்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுப்போம். அப்படியே சாப்பாடு கொடுப்போம். அப்போ எங்களுக்கு சரியான வறுமையான சூழ்நிலை. அந்த வறுமையான சூழ்நிலையிலையும் வந்து ரேஷன் அரிசிலையும் நாங்கள் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்னதானம் பண்ணும்போது ஐயாவிட்ட வந்து ஆசி கேட்டோம். ஐயா அண்ணன் வீட்டு குடியிருக்கிறவங்க வந்து வீடை காலி பண்ண சொல்கிறாங்க, அன்னதானம் பண்ணுறீங்கன்னு. அதனால் வீடை காலி பண்ணுங்கன்னொன்னே ஐயாட்ட கேட்டேன். ஐயா ஆசி உண்டுனாங்க, மாணிக்கவாசர் ஆசி உண்டுனாங்க. போனோடனே அடுத்த நாளே ஒரு இடம் கிடச்சிது. கையில் 10 இல்லை, ஒரு இடம் கிடச்சிது. பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வந்து ஐயாட்ட வேண்டிட்டு, ஐயா முடிக்கணும், நீங்கள் ஆசி கொடுத்துருங்க, எனக்கு முடிச்சு வைக்கணும்னு மனசியமாக வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தோதா வந்து ஒரே மாதத்தில் இடம் பத்திரம் போட்டு முடிச்சு உடனடியாக வந்து அதுக்குரிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் கிடச்சி வீடு கட்டி 1 வீடு கட்டினோம். கட்டி முடிச்சுட்டு அங்கே வீட்டிலேருந்தே வந்து தினசரி வந்து பெரியாஸ்பத்திரியில் வந்து மூலிகை கஞ்சி கொடுத்துட்டோம். மூலிகை கஞ்சி ஐயாட்ட வந்து ஆசி கேட்டோம். ஐயா எங்களால் அன்னதானம் இன்ன மாதிரி பண்ண முடியல, இப்போ கொஞ்சம் வெளிய நிறைய கடன் ஆயிடுச்சு, எங்களால் இன்னும் செய்ய முடியல அப்படின்னா ஐயா வந்து கஞ்சி ஊற்றுங்கன்னாங்க. அதோட மூலிகை கஞ்சி ஊற்றி டெய்லி தினசரி பெரியாஸ்பத்திரியில் வந்து மூலிகை கஞ்சி ஊற்றினோம். மூலிகை கஞ்சி ஊற்றிட்டே இருக்கும்போது இடையில எனக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, என் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அதோட கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, கஞ்சி ஊற்றுறது ஸ்லோவாகிடுச்சு. ஐயாட்ட வந்து கேட்டேன், ஐயா எங்களால் முடியலையா அப்படின்னு. அப்புறம் நீ தொடர்ந்து செய்ய அன்னதானம் பண்ணப்பான ஆசி கொடுத்தாங்க. அதுக்கு தினசரி கஞ்சி ஊற்றிட்டே இருந்தேன். இப்போ கஞ்சி ஊற்றிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய வீட்டில் சில பிரச்சனை, எனக்கு என் மனைவிகளுக்கு மேலேயே வந்து பொருளாதாரத்தினால சில பிரச்சனைலாம் வந்துச்சு. ஐயாட்ட வந்து அழுதுக்கு வேண்டிய ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஒன்றும் சரியாக போயிடும் போகணும்னாங்க. ஆசி முருகான்னு சொல்ல அப்படின்னாங்க. எல்லாமே போனோடனே இங்கேருந்து ஊருக்கு போகிறக்குள்ள எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து குருநாதர்கிட்ட வந்தால் வந்து என்னோடய குல தெய்வமே வந்து குருநாதர் தான். நான் வந்து இப்போ எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல, எந்த ஆலய வழிபாட்டுக்கு போகிறதில்ல, சடங்கு சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறதில்ல, சமய வழிபாடுக்குன்னு போய் அதுதான் முக்கியம்னு சொல்லி தெரியறதில்ல. அப்படி முருக வழிபாடு தான், அது குருநாதர் வழிபாடு தான். முருகன் தான் குருநாதர், குருநாதர் தான் முருகன் அப்படிங்கிற ஒரு உணர்வில் முழுமையாக குருநாதரை உணர்ந்து அது வந்து குருநாதரை முழுமையாக கடவுளாக ஏற்றக்கூடிய மனப்பக்கம் வந்து எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து குரு வழிபாட்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் வர முடியும். எடுத்தவுடனே வந்து கோயில் கோயிலாக தெரியும் இவரும் சாமியார் இவரையும் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிருந்தாலும் வந்து குருநாதரை முருகனை உணர முடியாது. குருநாதரை முருகனை உணரணும் அப்படின்னா அவங்க வந்து குருநாதர் என்ன சொல்கிறாங்கங்கிற முதல்ல கடைப்பிடிக்கணும், அதை பார்க்க கேட்கணும், ஞானத்தினுடைய புஸ்தகத்தை படிக்கணும், குருநாதரோட உரையாடல்களை கேட்கணும். இதெல்லாம் கேட்டால் தான் குருநாதர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல உணர முடியும். அது நான் அதாவது மனமே முதல் குருன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தான் மனசுக்கு வந்து நம்ம செய்கிறது சரியாக தப்பான்னு நம்ம முதல்ல உணரணும். அந்த உணரக்கூடிய அறிவு மனிதனுக்கு கிடையாது. ஏன்னா மனிதன் 5 மிருகம் மாறி தனக்கு தேவையான உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் உடைக்காகவும் தனக்கு தேவையானதை மட்டும் அனுபவிக்காக மட்டும்தான் தேடி போகிறானே ஒழியா தான் எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிற அந்த அறிவை 6 அறிவை பயன்படுத்துறதில்ல. 5 உள்ள மிருகத்துக்கோட தன்மை எப்படி இருக்கோ அதே 5 தனக்கு தேவையானதை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ 6 அறிவை பயன்படுத்தக்கூடிய என்ன செய்யணுங்கிறது தான் ஐயா வந்து ஞானத்தினுடைய நூல்களை கொடுத்துருக்காங்க. இப்போ ஞானத்தினுடைய நூல்களை படிக்க படிக்க தான் நம்ம மனுஷனாக வாழ்கிறோமா, நம்ம மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும், மனிதன் கடவுளாக மாறுறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த சிறப்பறிவான விஷயங்களை ஃபுல்லாக ஞானத்தினுடைய நூல்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஞானத்தினுடைய நூலை படிக்க 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 தான் இவர் தான் உண்மையான குருநாதர்ங்கிறத உணர முடியும். சும்மா வந்து பார்த்துட்டு போனோம்னா இவர் குருநாதர் அப்படின்னா உணர முடியாது. இவர் ஒரு சாமியார்னு சொல்கிறாங்க, நம்மளும் பார்த்துட்டு போவோம், சோறு போடுறாங்க, 3 போகிறாங்க, சாப்பிட்டு போவோம் அப்படின்னா என்ன. ஞானத்தினுடைய நூலில் படிக்க படிக்க ஆகா அற்புதமான இந்த இவ்வளோ விஷயங்களை எந்த ஒரு ஞானியுமே இத்தனையோ கோடான கோடி ஞானிகள் வந்து இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்காங்க. யாருமே இவ்வளோ ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுக்கல. ஏன்னு கேட்டால் எல்லா ஞானிகளும் சில எல்லா விஷயங்களையும் சூட்சமங்களாக தான் வச்சுட்டு போனாங்களே ஒழிய யாரும் மக்களுக்கு எடுத்துரைக்கவே இல்லை. ராமலிங்க சாமிகளுக்கு அப்புறம்
ரொம்ப எளிமையாக, அதை விட எளிமையாக ராமலிங்க சாமி பாடல்கள் மூலமாகவும் சைவ சன்மார்க்க கொள்கையில் மேலோட்டமாக சொல்லியும் மக்களை வழி நடத்துகிற விரும்பினாங்க. ஆனால் மக்கள் யாரும் அப்போ அந்த சமயத்தில் யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆனால் இந்த கலியுகத்தில் சாதாரண அடிப்படை அறிவே இல்லாத ரொம்ப பாமரமான மக்களும் கூட புரியக்கூடிய அளவுக்கு ஞானத்திருவடி நூல்கள் மூலமாக விளக்கங்களை கொடுத்து யானைகள் திருமூலர் திரு மாணிக்கவாசர் சொன்ன வில பாடல்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக விளக்கங்கள் கொடுத்து திருக்குறளுக்கு இந்த உலகத்திலே யாருனாலையுமே கொடுக்க முடியாத விளக்கத்தை திருவள்ளுவரே வந்து சொன்ன மாதிரி தான், சொன்னால் மட்டும்தான் அந்த விளக்கத்தை கொடுக்க முடியும். வேறு யாரும் வந்தாலும் திருவள்ளுவர் என்ன நோக்கத்தில் எழுதினாலும் திருவள்ளுவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் திருவள்ளுவரும் சரி ஆசானும் சரி ஒரே ஞானிகள் தான், ரெண்டு பேருமே ஒரே கடவுள் தான் அப்படிங்கிறத இங்கே அதை படித்தால் மட்டும்தான் உணர முடியும், ஆசானை வளர்ந்து வணங்கினா மட்டும்தான் உணர முடியும். அப்படி விளக்கங்கள் கொடுத்து மக்களுக்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து பாமர மக்கள் கூட ஞான கடவுள் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எளிமையாக எல்லாத்தையும் சொல்லி அந்த நூல்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வழி நடத்துகிறாங்க. அப்படி அந்த நூல்களை படிக்கும்போது மட்டும்தான் வந்து குருநாதர் இவர் தான் உண்மையான குருநாதர் அப்படிங்கிறத உணர முடியும். ரெண்டாவது இங்கே உண்மையான குருநாதர்ன்னு நம்ம வந்து உணரலாம், ஆனால் அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கணும்னா ஓங்காரக்குடியில் தான் வரணும். நான் வந்து இவர் ஒரு குருநாதர், இந்த அங்கிட்டு போனேன் அங்கிட்டு ஒரு குருநாதரை பார்த்தேன், இப்படி ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு குருநாதராக பார்த்தேன், நான் ஞானிகளை ஃபுல்லாக வழிபடுறேன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு நிலையை அடைய முடியாது. இங்கே குருநாதர் குருவே தெய்வம், குருநாதரை மட்டும்தான் நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ சிவமே குருவே சிவம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குருநாதர் தான் கடவுள், குருநாதர் தான் தாய், குருநாதர் தான் தந்தை, குருநாதர் தான் குலதெய்வம், குருநாதர் தான் எல்லாம் அந்த உலகத்தையே எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையும் அந்த ஒரு உணர்வும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்தை நம்மளால் கடத்தவே முடியும். நம்ம போகிற போக்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிடலாம்னா தான் இந்த ஜென்மத்தை கடத்திருக்கட்டும். ஸோ ஜென்மத்தை கடத்திறதான் முதல் நோக்கமே ஒழிய மற்றபடி நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இப்படியே எல்லா கோயிலும் சுற்றினோம் ஊர்களாக சுற்றினோம் இது நோக்கமே கிடையாது, இது வாழ்க்கையே கிடையாது. குருநாதரை முழுசாக உணரணும், குருநாதர் தான் கடவுள், குருநாதர் தான் என்னை கடத்தேற போகிறார், நான் எந்த பிரிவிலேயே கடத்தேனுங்கிற ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியமே தவம் சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த வைராக்கியமாக இருந்த குருநாதரை வணங்கி குருநாதர் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடித்து சைவத்தை கடைப்பிடித்து அன்னதானம் பண்ணி புண்ணிய பலத்தை யார் சேர்க்குறாங்களோ அவங்க தான் ஜென்மத்தை கடத்தேறி போக முடியும் தான் ஐயா எல்லா விஷயத்தையும் வலியுறுத்துறாங்க. எல்லா இது வரைக்கும் சொன்ன அத்தனை உரையாளர்களையும் உபதேசங்களையும் சரி ஞானத்திருவடி நூல்களையும் சரி ஐயா வந்து நோக்கம் தான் நீங்கள் ஜென்மத்தை கடத்தேறணும். அதுக்கு வந்து முதல் பூஜை வந்து அன்னதானம், ஞானிகளை வணங்குங்க, அண்ணா சைவத்தை கடைப்பிடிங்க, இந்த மூணை மட்டும் செய்ய. இதுக்கு தான் இந்த மூணு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் எவ்வளவோ பாடல்கள் எத்தனையோ ஞானிகள் சொன்ன விஷயத்தையும் திரும்ப 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 மாற்றி மாற்றி வலியுறுத்தி நம்மளை கடைத்தேறி போகிறதுக்கு நம்மளை கொண்டு போகிறாங்களே ஒழியா அவரோட எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. அவர் விளம்பரப்படுத்துறதுக்காகவோ அவர் இந்த உலகத்தில் வந்து நீடித்து நிற்கிறதுக்காக விளம்பரப்படுத்தி பெரியசா பெரியாளாக காட்டுங்கிறதுக்காக அவர் பெரிய ஆளுக்கெல்லாம் பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கடவுளுக்கெல்லாம் கடவுள், அதை உணர்ந்தால் மட்டும் தான் தெரியும். அந்த கருணையாக அந்த கடவுளுங்கிற தன்மை காரணம்னா இவ்வளோ கருணையோடு ஒவ்வொரு பாம்பர மக்களும் ஞானி ஆகணும். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் உயிர்களும் ஞானி ஆகணுங்கிற ஒரே ஒரு வைராக்கியத்தில் அத்தனை பேருக்கும் வந்து அவர் சொல்லி ஒரே உபதேசம் கொடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் புண்ணிய பலத்தை தேட சொல்லி கொடுத்து புண்ணிய பலம் செய்கிறதுக்கு தேவையான பொருளை கொடுத்து புண்ணிய பலம் செய்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையில் கொடுத்து மனம் மாறி போக எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட வினைக்கு காரணமாக பல பிரச்சனை வரும். அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் வந்து தவறுதலான பாதைக்கு போயிடக்கூடாதுன்னு நம்மளை வந்து பாதுகாத்து அப்படி அப்படியே தாயை விட கருணையாக தாயை சிறந்த தயாவான தத்துவனே சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கருணையோடு இருந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை உண்மையிலே தனக்குத்தான் நல்லா வாழணும் கூட இன்னும் ஒரு மனிதன் யோசிக்கிறார், ஆனால் நம்ம வாழணும்னு யோசிக்கக்கூடிய அவர் சத்தியமாக கடவுள் தான். அப்படிப்பட்ட கடவுளை இங்கே ஓங்காரக்குடியில் மட்டும்தான் சந்திக்க முடியுமே ஒழியா வேறு எந்த இடத்துல போனாலும் சரி எந்த யுகத்துக்கு போனாலும் நம்மளால் சந்திக்கக்கூட முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுளை வந்து எல்லோரும் இங்கே வழிபட்டு அவங்க சொல்கிறக்கூடிய சன்மார்க்க கொள்கையில் கடைப்பிடிச்சி எல்லோரும் எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக இருந்து கருணையாக இருந்து தர்மம் செஞ்சு புண்ணிய பலத்தை கூட்டி தன் நிலை உயர்த்தி ஜென்மத்தை கடைத்தேறி அவங்களும் அரங்கற்போல் மாறணும் அப்படிங்கிறதான் என்னோடய வேண்டுகோள். நீங்கள் ஞான திருவடி புக் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க படிச்சுட்டு அவங்கவுங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் ஞான திருவடி புக்கை இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த அதை கடைப்பிடிக்க முயற்சி எடுத்துருக்காங்க. சில பேர் குடும்ப சூழ்நிலையால் கடைப்பிடிக்க முடியலன்னா சொல்லுவாங்க, ஆனாலும் வந்து இதனால் நான் கடைப்பிடிக்கிறேன் எப்படியா ஐயாட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு வேண்டுவாங்க. இங்கே பல தடவை வந்து இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, குருநாதர் ஆசி வாங்கிக்காங்க, ஐயாட்ட ஆசி வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கை நிலை பெரிய மேன்மை அடைஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் கடைப்பிடிச்சிருக்காங்கம்மா. நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க கொடுப்பீங்க? அன்னதானம் பண்ணும்போதுமா இது அகத்திய சித்தர்கள் சொன்ன முறையில் காய்ச்சின கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம், நோய் தீர்க்கக்கூடிய கஞ்சின்னு சொல்லுவோம், இது ஓங்காரக்குடியில் சார்பாக கொடுக்குறோன்னு சொல்லுவோம்.
அது சாப்பிட்டுட்டு அவங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ரெகுலராக சாப்பிட்டவங்களாம் வந்து உண்மையிலேயே சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு நோய் தீர்ந்துருக்கு, பசியில் பயங்கரமான பசியில் வருவாங்க. நோய் தீர்க்காண்டிங்கிற நோக்கத்தில் நம்ம கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த வயசானவங்களாம் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு வராங்கன்னா ஒன்றும் பணம் காசு வச்சுருக்கவங்க பெரிய ஆஸ்பத்திரி வர போகிறதில்ல. ஆனால் காலையில் 6 மணிக்குள்ள இருந்துச்சு, 7 மணிக்குள்ள டாக்டரை பார்க்கணும், இங்கேயோ வெளியூர்லேருந்து கிராமங்கள்லேருந்து பஸ் ஏறி வேகமாக வந்து வருவாங்க. வெள்ளனே கிளம்பி வந்து இங்கே வந்து ஆஸ்பத்திரி ஒன்றா ஆஸ்பத்திரியில் லேட்டாக க்யூவில் நிப்பாட்டி லேட் பண்ணி மாத்திரம் வந்து கொடுக்க 9 மணிக்கு வெளியில் வந்தால் பசியில் இருப்பாங்க. அப்போ வெளியில் அவங்களால வயசானவங்களால் போய் நல்லா ஹோட்டலில் போய் சோறு பூரி பரோட்டான்னு சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்களே நோயாளியாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பசியாத்தணும், அதே நேரத்தில் எளிமையான உணவாகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய கஞ்சி மூலிகை கஞ்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், குடிச்சிட்டு ரொம்ப வாழ்த்துவாங்க. நான் ரொம்ப பசியில் இருந்தேன், மாத்திரை சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தேன், நீங்கள் கொடுத்தீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. உங்கள் லைஃப்பில் ஐயாவால் எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்காயா? ஐயாவால் தான் லைஃபே, லைஃப்பில் மாற்றங்கிறது ஏதாவது ஒன்று நடந்தால் தான், எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம் நடக்கிறது. எனக்கு ஐயா தான் லைஃபே, ஐயா தான். அதில் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் ஏதாவது இருக்காயா? நிறைய விஷயம் இருக்குமா, அதில் ஏதாவது ஒன்று இருக்கு. அடையாளமே இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது முதல்ல குருநாதர் தான். ரெண்டாவது அம்மா அப்பாவோட ஆதரவு இல்லாமல் இருந்ததுக்கு நான் தான் உனக்கு அம்மா அப்பான்னு சொல்லி முதல்ல ஒரு எனக்கு ஆறுதல் சொன்னது ஐயா தான். இல்லை வந்து எப்படி வாழ்றது வாழவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை என்னை வாழ வச்சது ஐயா தான். இப்போ நம்ம வாழ்க்கை வாழ்க்கை ஐயா கொடுத்து நினைக்கும் போது என்னால் இன்னும் 100 பேருக்கு 200 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வச்சு இன்னும் 200 பேரை வாழ வச்சது ஐயா தான். ஏன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வீடாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எல்லாமே வந்து இடம் இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து கேட்டோடனே ஐயா ஆசி உண்டும் போது போனவுடனே நடந்துடும். இங்கேருந்து ஐயா அந்த கேட்பேன், அடுத்த மாதம் முடிச்சு ஐயா ஐயா எனக்கு ஆசி வேணும்யா ஆசி உண்டுமா முருகான்னு சொல்லணும், அவ்வளோ போனவுடனே இடம் வாங்கிடுவேன். காசே இருக்காது ஆனால் வாங்கிடுவோம், கடனோ இப்படியும் கிடச்சி கடன் கிடைக்கிறதுக்கு கூட ஐயா ஆசி வேணும். ஏன்னா ஒரு சூழ்நிலையால் ஒரு ஒருத்தன் வந்து பணம் 1 லட்சம் பரட்டுற சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்கலாம், அந்த கடன் கொடுக்க கூட குருநாதர் ஆசி இல்லாமல் நம்ம பரட்ட முடியாது. நம்மளோட திறமை அறிவு எதுவுமே படிப்பு எதுவுமே வேலை செய்ய அப்படியே தூக்கி மூட்டை கட்டிடணும், இதெல்லாம் நம்மளை வேலையே செய்யாது. இது நம்மளோட குருநாதரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். குருநாதர் ஆசி வேணா நம்ம மனப்பூர்வமாக அன்னதானம் பண்ணணும், ஐயா பூஜை பண்ணி கேட்கணும், நம்ம சைவத்தை கடைபிடி. இது மூணு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஐயா எங்கே இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆசி கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். அது ஒன்று தான். உங்கள் அனுபவங்களை வெள்ள நேரம் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா.